ரஷ்ய வவால்களில் தடுப்பூசி எதிர்ப்பு தன்மை கொண்ட புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோஸ்டா 2 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வைரஸ் மனிதர்களுக்கு ஆபத்தானதா, இது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2019 சீனாவில் இருந்து பரவ தொடங்கியதாக கூறப்படும் கொரோனா வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள், தடுப்பூசி போன்ற நடவடிக்கைகள் காரணமாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் உருமாறிய கொரோனா தொற்று இன்றளவும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்நிலையில்தான் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் ரஷ்ய வவ்வால்களில் கொரோனா வைரஸின் புதிய உருமாறிய வகையை கண்டுபிடித்துள்ளனர். மனிதர்களை பாதிக்கக்கூடிய இந்த வகை வைரஸிற்கு கோஸ்டா 2 என்று பெயரிட்டுள்ளனர். கோஸ்டா 2 கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த சர்பிகோ வைரஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2020 மார்ச் மற்றும் அக்டோபரில் சோச்சி தேசிய பூங்காவிலிருந்து எடுக்கப்பட்ட வவ்வால் மாதிரிகளில் கோஸ்டா 2 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் ரஷ்யா சமீபத்தில்தான் கோஸ்டா 2 வைரஸ் இருப்பதை ஒப்புக்கொண்டது. இந்த வைரஸ் மனித உயிரணுக்களுள் அமைந்துள்ள ACE2 நுழைவு நொதியுடன் தனது ஸ்பைக் போன்ற புரதத்தை இணைத்து பின்னர் உயிரணுக்களுக்குள் நுழைந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியின் ஆராய்ச்சி குழு கோஸ்டா 2 வைரஸை பற்றி சோதனை செய்துள்ளது. மாடர்னா மற்றும் ஃபைசரின் 2 டோஸ் தடுப்பூசிகள் உட்பட நாம் பயன்படுத்தும் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகள் இந்த கோஸ்டா வகை நோய்க்கிருமிகளுக்கு எதிராக செயல்படும் சக்தி கொண்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தடுப்பூசி இருந்தாலும் இந்த புதுவகை வைரஸால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுமோ என்று பல உலக நாடுகள் அச்சத்தில் உள்ளன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.